தென்கொரியாவில் மொரீஷியா கேட்டலன் என்னும் கலைஞர் அவ்வப்போது கலை சார்ந்த படைப்புகளை வைத்து கண்காட்சிகள் நடத்துவது வழக்கம். அண்மையில் சியோல் நகரில் லீயம் கலை அருங்காட்சியகத்தில் இவர் நடத்திய கண்காட்சியில் வாழைப்பழம் ஒன்றை காமெடியன் என குறிப்பிட்டு சுவரில் டேப் போட்டு ஒட்டி வைத்திருந்தனர். கண்காட்சிக்கு பார்வையாளராக வந்த கலைக்கல்லூரி மாணவர் காலையில் சாப்பிடாமல் வந்த பசியில் சுவரில் ஒட்டி வைக்கப்பட்டிருந்த பழத்தை வேகமாக உரித்து சாப்பிடத் தொடங்கினார். பிறகு அவரை பார்த்து அதிர்ச்சியடைந்த பார்வையாளர்களை நோக்கி டேப்பில் ஒட்டப்பட்ட பழம் சாப்பிடுவதற்கில்லையா என அப்பாவியாக கேட்டுள்ளார். காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த வாழைப்பழத்தை மாணவர் ஒருவர் சாப்பிட்ட விவகாரம் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் வாழைப்பழம் சாப்பிடப்பட்டது ஒரு பிரச்சனை இல்லை, அதற்காக நஷ்டஈடு எதுவும் கேட்கப்படாது எனவும் எப்படியிருந்தாலும் 3 நாளைக்கு ஒருமுறை பழத்தை மாற்றி வைப்போம் என்றும் கேட்டலான் விளக்கம் அளித்துள்ளார். இந்த வீடியோ வைரலாகவே பயங்கரமான பசியாயிருக்குமோ என நகைச்சுவையாக சிலர் கமெண்ட் போட பசித்தது அதனால சாப்பிட்டாரு, இதில் என்ன தப்பு எனவும் கண்காட்சியில் வைத்த பழத்தை இப்படியா சாப்பிடுவாங்க என்றும் நெட்டிசன்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர்.